ஹாய், ஐம் டாக்டர் கவிதா. ஐம் ஏ சைக்காலஜிஸ்ட் அண்ட் அக்யூபஞ்சரிஸ்ட். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்துட்டு அகோராஃபோபியான்னு சொல்லுவோம். அகோராஃபோபியான்னு சொல்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தின் மேலே இருக்க பயத்தினால நார்மலாக நம்மளால் பிஹேவ் பண்ண முடியாது, இல்லைனா நார்மல் ஒரு லைஃப் லீட் பண்ண முடியாமல் இருக்க ஒரு சிச்சுவேஷன் தான் ஃபோபியான்னு சொல்கிறது. அகோராஃபோபியான்னு சொல்கிறது வந்து ஃபியர் ஆஃப் க்ளோஸ்ட் பிளேஸ், இல்லைன்னா ஃபியர் ஆஃப் க்ரௌடட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப தனிமையாக ஒரு ரூமுக்குள்ளே இருக்கும்போது இருக்க அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஃபியர். இன்னொன்று வந்து கூட்டத்துக்குள்ளே, ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பஸ் ட்ராவலாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சினிமா தியேட்டராக இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்கும்போது இருக்க ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆங்ஸைட்டி இருக்கணும், ஃபியர் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து அகோரஃபோபியிலே வந்து ரெண்டு விதமாக இருக்கும், ஒன்று வித்தவுட் பேனிக் அட்டாக், ஒன்று வித்து பேனிக் அட்டாக். அதாவது ஒன்று பேனிக் அட்டாக்னு சொல்லுது நம்ம செஸ்ட் பெயின் வர மாதிரி, அதாவது பால்பிட்டேஷன், டெஃபினட்டாக பால்பிட்டேஷன் அதிகமாகும், அதுக்கப்புறம் தலை சுற்றி வீர மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் நமக்கே வந்து முடியாத ஒரு நிலைமைக்கு போடுது. இன்னொன்று வந்து அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும், அதாவது செஸ்ட் ஹெவியாக இருக்கும், தலை பெருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒன்று சைக்காலஜிக்கலாகவும் பிரெயினில் எஃபெக்டாகவும், ஒன்றும் உடம்புலே வந்து ஹெவியான செஸ்ட் ஃபீலிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து சஃபோகேஷன் மாதிரி இருக்கும், அதாவது பேச முடியலை, இல்லைன்னா என்ன சொல்லணும்னு தெரியலை, ஒரு மாதிரியான ஒரு அன்இீசி, நார்மல் இல்லாத ஒரு கண்டிஷன்னு சொல்லலாம். அதை நம்ம சொல்ல இதில் என்ன பயப்படுறதுக்கு இருக்குது, ஓப்பனாக தானே இருக்குது, இல்லைன்னா நார்மலாக நீ சேஃபானே இருக்கும்னு சொன்னாலும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கான காரணங்கள் வந்து எக்ஸாக்டாக இந்த சைக்காலஜிக்கல் டிசார்டரில் வந்து ஒன்று சைல்டுஹுட்டில் ஏதாவது நமக்கு அந்த மாதிரி தனிமையில் நம்ம வந்து தொலைஞ்சிருப்போம், நம்ம இல்லைன்னா பேரண்ட்ஸ் கூட எங்கேயாவது க்ரௌடில் போனப்போ நம்ம மிஸ் ஆகிருக்குமோ, ஆயிருக்க அந்த சிச்சுவேஷன் நம்மளோட பிரெயினில் போய் சேரணும் இல்லையா. அதாவது எந்த இடத்துல நமக்கு எந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து நம்ம பிரெயினில் அந்த ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். வேறு ஏதாவது சைக்காலஜிக்கல் மென்டல் இல்னஸ் இருக்கவங்களுக்கு இருந்தனா வரலாம், அதே மாதிரி ஜெனட்டிக்கலாக இருக்குன்னா அதே மாதிரி நமக்கு வரலாம். ஸோ இதெல்லாமே ஒரு காரணம்தான். ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ராப்பராக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம திருப்பி வரலாம். அதாவது அகோரஃபோபியான்னு சொல்கிறதோ இல்லை மற்ற ஃபோபியாஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த பர்சனோட ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேர்ந்த மாதிரி எக்ஸ்போஷர் தெரப்பி இருக்குது. அதாவது எக்ஸ்போஷர் தெரப்பின்னு சொல்லும்போது அந்த சிச்சுவேஷனோட நம்ம பழகிறது, அது ஒரு நாள் எடுத்து அந்த க்ரௌடில் போடக்கூடாது, இல்லைன்னா தனிமையாக ஒரு நாள் நீ அங்கே இருந்துக்கோ அப்படி கிடையாது. அது ஸ்லோவாக அது ஒரு ஸ்டேஜ் மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த மாதிரி. அது ப்ராப்பராக நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்தோன்னா அவங்க உங்களோட நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, இவ்வளோ டூரேஷனாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, என்ன இன்சிடென்ட்னால பிஹைண்டில் இது வந்திருக்கு, இல்லை அன்னோன் ரீசனாக இருக்கா. ஸோ ப்ராப்பராக உங்கள்கிட்ட கவுன்சிலிங்கு கன்சல்டேஷன் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்போஷர் ட்ரீட்மெண்ட் தருவாங்க. இல்லை அதோடு சேர்த்து சில பேஷண்ட்க்கு கவுன்சிலிங்கும் அந்த எக்ஸ்போஷர் ட்ரீட்மெண்ட்லேயே வெளியே வர முடியும், சிலவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்லையோ, இல்லைன்னா நல்ல ஒரு ஜாப்லேயோ, இல்லை நல்ல ஒரு ஒரு ஃபெஸ்டிவலெல்லாம் வரும்போது அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதே ஒரு மன அழுத்தம் தானே. அதாவது நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஃபிசிக்கலாக எனக்கு இப்போ கை வலிக்குது அப்படின்னா நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுப்போம், அது நமக்கு விசிபிளாகவும் தெரியும், சொன்னால் மற்றவங்களுக்கு புரியும். பட் இந்த மாதிரியெல்லாம் சொன்னால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லும்போதே அந்த ஒன்று ஏஜ் வச்சு நம்ம ஒரு எந்த ஏஜில் வேணாலும் இது வரலாம், அதாவது சைல்டுஹுட்லேயும் வரலாம், அடல்ட் ஏஜ்லேயும் வரலாம். ஸோ சப்போஸ் ஒரு 45 வயசு இருக்க ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா ஒன்று நம்ம இது எனக்கு இருக்குன்னு சொல்லி போய் சொல்லும்போது அவங்க கிண்டல் பண்ணுவாங்க, இல்லைன்னா என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு நினச்சே நம்ம சைக்காலஜிக்கலாக இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம், ஃபெஸ்டிவலோ கல்யாணம் இல்லை தியேட்டர் இந்த மாதிரி இடத்துல போகிறது, இல்லை வீட்டில் யாராவது யாரும் இல்லாமல் தனியாக இருக்க சொன்னால் ரொம்ப பேனிக் ஆகிற ஒரு சிச்சுவேஷன். ஸோ இந்த வயசில் தனியாக இருக்கிறது ஃபியராக அப்படின்னு மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம் நமக்கு சைக்காலஜிக்கலான ப்ராப்ளம் வரும். ஸோ எப்படி போனாலும் அந்த நோய், அந்த ப்ராப்ளம் இருக்கவங்களோட மனநிலைமை வந்து டெஃபினட்டாக வந்து அந்த சிச்சுவேஷனை தாண்டதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து தாராளமாக வெளியில் வரலாம். நான் இருக்க கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட், சப்போர்ட்டிங் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஆன்லைனில் வேணும் அப்படின்னா பெய்டு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராப்ளத்தை சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இல்லை ஃபிசிக்கலாக வரணும் அப்படின்னா என்னோடய கிளினிக் வந்து வெஸ்ட் சைதாப்பேட் சென்னையில் இருக்குது.
இந்த மாதிரியெல்லாம் சப்போஸ் உங்கள் குழந்தைங்க யாராவது இந்த மாதிரி தனிமையில் இருக்குமா, ரொம்ப பேனிக் ஆகுறாங்க, ரொம்ப பயப்படானா, டெஃபினட்டாக வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா நாம் பண்ணுற சில சில விஷயங்கள் வந்து அது காம்ப்ளிகேட்டட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி க்ரௌடில் போகும்போது அது ஒரு மாதிரி நமக்கு பேனிக் ஆகுறதுனா, நீங்கள் எடுத்தோடனே அப்படி எக்ஸ்போஷர் ஆகாமல் ஸ்லோவாக அதோட கைடன்ஸோடு சேர்த்து பண்ணுங்கள். கைடன்ஸோடு சேர்த்து ப்ராப்பராக நீங்கள் அது பண்ணுன்னா லைஃப் லாங் இந்த ஒரு ஃபோபியானால் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்லை, அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இப்படி அதை சொல்லாமல் தெரியாமல் புரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒன்று நமக்கு புரிதல் இருக்கணும், இது எனக்கு ஒரு நோய் தான், அதுக்கப்புறம் அதுக்கு ப்ராப்பரான ஒரு பர்சனை பார்த்து ஒரு டாக்டரை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னா டெஃபினட்டாக அதுலேருந்து வெளியே வரலாம். ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.